உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன அச்சுவானதி? வானதி வா போல வா. நில்லுங்க. வானதிய பார்க்கவோ அவகிட்ட பேசவோ கூடாது. அவ மேல நீங்க எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாதுன்னு உங்ககிட்ட நான் தெளிவா சொன்னேனா இல்லையா? இருந்தும் நாங்கெல்லாம் இங்க இருக்கும்போது உங்க இஷ்டத்துக்கு அவளை தனியா கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? என்ன இருந்தாலும் அவ என்னோட மருமக, அத மறந்துடாதீங்க. நாம ஒருத்தர் மேல அன்பு காட்டுறதுக்கும் அக்கறை படுறதுக்கும் அவங்க நமக்கு சொந்தமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வானதியோட அம்மா யாருங்கிற விஷயம் இன்னைக்கு தெரிய போறதா வானதி என்கிட்ட சொன்னா. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டு நீங்க எப்படி வானதிக்காக இன்னைக்கு கோவில் அன்னதானம் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் வானதிக்காக துலாபாரம் எடுக்கிறதா கோவில்ல வேண்டியிருக்கேன். அந்த நேத்தி கடனை செலுத்துறதுக்காக தான் நான் அவளை கூப்பிடுறேன். வா வானதி போல. இல்ல நீ போகாத வானதி. அவங்க கூப்பிட்டா நீ ஏன் போகணும்? இதோ பாரு, உன் வீடு தேடி வந்தப்போ நீ பேசினதையெல்லாம் கேட்டு நான் பொறுமையா போனதே வானதிக்காகத்தான். ஆனா இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, வானதிக்காக நான் இந்த கோவில நேர்ந்துகிட்டத நல்லபடியா நிறைவேற்றாம இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வானதிய நான் வரவிட மாட்டேன். ஏன் மருமக மேல உரிமை எடுத்துக்கிறதுக்கு நீங்க யாரு? அவளுக்கு எப்ப எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். பிரச்சனை பண்ற ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களாயா? உங்க ஊர்க்காரங்க தான். ராஜி, இப்ப எதுக்குமா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு? சாமி கண்ணையா இவ்வளவு நல்ல விஷயத்தோட நம்மள பார்க்க வந்திருக்காரு. இத பாரு, முதல்ல வானதியோட அம்மா யாரு என்னங்கிற தகவலை அவர் சொல்லட்டுமா? அப்பா, நீங்க போன் பண்ணி அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னதுல இருந்து இத்தனை வருஷமா அம்மா இல்லாம நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல அப்படியே காணாம போயிடுச்சுப்பா. அப்பா, என் அம்மாவை நீங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட என்ன பத்தி சொன்னீங்களா? இத்தனை வருஷமா அவங்க இல்லைங்கிற நினைப்போட
இருக்க முடிஞ்ச என்னால. இப்போ அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறது ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. அப்பா என் அம்மா யாருப்பா எங்கப்பா இருக்காங்க? ராஜேஸ்வரியும் கிருஷ்ணவேணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையோடு இருக்கிற இந்த நேரத்தில் கிருஷ்ணவேணி தான் வானதியோட அம்மான்னு நாம சொல்றது சரியா வராது. பேசாம இந்த உண்மையை இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம மறைச்சிட வேண்டிதான். நீங்க சொல்ல போற அந்த சந்தோஷமான செய்திக்காக தான் நாங்க இத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம். வானதியோட அம்மா எங்க இருக்காங்க? சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சிரு வானதி. உன் அம்மாவை பத்தி எனக்கு கிடைச்ச எந்த தகவலும் உண்மை இல்லம்மா. போன் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தப்பான ஆள தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு உங்ககிட்ட உன் அம்மாவை பத்தின தகவல் கிடைச்சதா சொல்லிட்டேன். நீ எந்த அளவுக்கு இத நினைச்சு சந்தோஷத்துல இருந்திருப்பன்னு எனக்கு தெரியும். முழுசா ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்காம உன் மனசுல ஆசைய வளர்த்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.